ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஒரு மூவி ரிவ்யூவில். இன்றைக்கி லாபம் படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கில் பார்க்கும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கில் போகலாம். லாபம் இந்த படம் வந்து எந்த ஜானர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பேஸ் பண்ணி இந்த படம் வந்து ஃபுல்லாக மேக் பண்ணியிருக்காங்க. லாபம் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நீங்கள் ஒரு குட்டியுண்ட இடத்துல வந்து விவசாயம் பண்ணுறீங்க, நான் ஒரு குட்டியுண்ட இடத்துல வந்து விவசாயம் பண்ணுறேன். ஸோ இப்படி நாங்கள் ரெண்டு பேரும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது லாபம் வராமல் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து விஜய் சேதுபதி வராரு. உங்கள் எல்லா நிலத்தையும் நாங்கள் நான் விவசாயம் பண்ணி நிறைய லாபம் வந்து பெற்று தரேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஸோ கடைசியாக இவர் வந்து எல்லா நிலத்தையும் வாங்கி விவசாயம் பண்ணாரா இல்லையா, அதுக்கப்புறம் வந்து நிறைய லாபம் பார்த்தாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தோட முழு கதையுமே. ஸோ லாபம் இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை பேசிக்கா எல்லாரும் சொல்ற அதே ஒரு விவசாயிகள் பிரச்சனை தான் இவரும் எடுத்து வச்சிருக்காரு. இந்த படத்தை நான் ஏன் மெயினா பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்பி ஜனநாதன் சாருக்காக தான் மெயினா பார்க்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் படங்கள் எல்லாமே மேலோட்டமா பார்த்தா ஒரு படமுமே புரியாது. கொஞ்சம் இன்டெப்தா பார்த்தினாதான் ஒரு சில விஷயங்கள் வந்து சமூக அரசியலோட நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் இந்த படத்தோட அடுத்த பாசிட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி மெயினா சொல்லி ஆகணும். நம்மளுடைய ஃபேவரட் சினிமோட்டோகிராஃபர்னு வச்சுக்கலாம், ராம்ஜி சார் தான் இந்த படத்தை வந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அண்ட் மெயினாக ஒரு சில இடத்துல வந்து ஏரியல் ஷாட் ஒரு 4-5 ஷாட் வரும். ஸோ அந்த ஷாட்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தோட அடுத்த பாசிட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் தான் டி இமான். ஸோ அவர் பொறுத்த வரைக்கும் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். லாபம் இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்தலாம். நெகட்டிவ் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து விஜய் சேதுபதி ஏன் இந்த படத்தில் நடித்தார் அண்டு ஏன் இந்த படத்தை இவரே ப்ரொடியூஸ் பண்ணாங்க, இதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அண்ட் இந்த லாபம் இந்த படத்துக்கு ஏன் லாபம் பேர் வச்சாங்கன்னு தெரியல, நஷ்டமும் வச்சுருக்கலாம். ஏன்னா இந்த படம் ஓடி வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ண காசு கூட அவங்க எடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து நீங்கள் இந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீ தான் பெரிய ஆளு அப்படிங்கிற அளவுக்கு அந்த படம் இருக்குது. ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் பார்க்கலாம், ஏன்னா செகண்ட் ஹாஃப் அந்தளவுக்கு கொஞ்சம் படம் ஓகேயாக தான் இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தோட அடுத்த நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை வந்து யாருக்குமே வந்து இன்டெப்த்தாக எழுதலை, எதுவும் மேலோட்டமாக எழுதியிருக்காங்க. அதுவும் மெயினாக வந்து இந்த படத்தோட கதாநாயகன் விஜய் சேதுபதி அவருக்கே இல்லை இன்டெப்த்தாக கதை இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா இப்போ விஜய் சேதுபதி அப்படிங்கிற அந்த கேரக்டரை தூக்கிட்டால் இந்த படம் வந்து அப்படின்னு ஒன்று ரிலீஸ் ஆகிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த படம் வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் உனக்கு போர் அடிக்கிறப்பா படம் எதுவும் பார்க்குறதுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். மெயினாக எஸ்பி ஜனநாதன் அவர்களுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். இயற்கையாக இருக்கட்டும், பேராண்மையாக இருக்கட்டும், பூலோகமாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான படங்களாகவே இருந்தாலும் இந்த படத்தை இவர் ஏன் இப்படி டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணியிருக்காரு, இல்லை செகண்ட் ஹாஃபில் ஏன் கதை ஒழுங்காக இன்டெப்த்தாக இன்னும் எழுதலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேள்விகள்லாம் இருக்குது. லாபம் படத்தோட ரிவ்யூ பார்ப்பல் தான் வேறு ஒரு மூவி ரிவ்யூவில் பார்க்க வரைக்கும் பார்ப்பேன். அண்ட் அது முன்னாடி நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பிள்ளைங்களை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கவும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.